முன் செய்த வினை ஒருவனை மடையனாக்கும் என்று குருநாதர் அவர்கள் சொல்றாங்க. வாங்க என்ன சொல்றாங்கன்னு கேக்கலாம். முன் செய்த தீவினை ஒரு முன் செய்த பாவ ஒருவனை மடையனாக்கும். நல்வினை இருந்தால் எதை செய்யணுமோ சிறப்பா செய்து முடிச்சிருவான், வெற்றி தான். சில பேர் வாழ்க்கையில் பல வெற்றி பெற்று போகிறான் என்றால் சிறப்பறிவு என்று நினைக்க வேண்டாம். அது செல்வத்தின் செல்வ செல்வம் அல்ல சிறப்பு என்று நினைக்க வேண்டாம். நல்வினை இருந்தது காரியத்தை வெற்றி பெற்றான். சில பேர் பிள்ளைகளுக்கு நாலஞ்சு பிள்ளைகள் பிறக்கும், நாலஞ்சு பிள்ளைகளுக்கு திருமணம் செய்துவிட்டேன். சில பேருக்கு ஒருபது முத பிள்ளை பல முத பிள்ளைக்கு திருமணம் செய்யாமல் மாண்டி விடுவான். எல்லா பிள்ளைக்கும் திருமணத்தினை செய்து விட்டேன். பெண்ணு ரெண்டு பொண்ணு மூணு ஆண்டு நாலாம் திருமணம் செய்தேன். என் கடமை முடிஞ்சது. ஞானிக்கு திருப்பார் பிள்ளைகளை திருமணம் செய்து கண்டார் கண்டான். பேரப்பிள்ளைகளை பார்த்தான், பேரப்பிள்ளை தொட்டான், அதை தூக்கினான், கொஞ்சினான். ஏழு பிள்ளைகளுக்கு திருமணம் செய்து வைத்தான். ஏழு மகள் மக வீட்டு பிள்ளையும் பார்த்தான், மகன் பிள்ளையை பார்த்தான், அதை ஆற தழுவினான், மகிழ்ந்தான், மலர்ச்சி கேட்டான், இறந்தான். சில பேருக்கு என்னாகும், நான்கு தான் மூன்று பெண்கள் நான் ரெண்டு ஆண்கள் இருக்கும் ஒன்றுமே இருக்கா, திருமணம் நடக்காது. திருமணத்தை தன்னுடைய மகனுக்கோ மகளுக்கோ திருமணம் செய்து காண முடியாத ஒரு பகு நிலைமை. இறந்து விடுவான் அவன். எனக்கு சாகும்போது நினைப்பான், எந்த பிள்ளைக்கு திருமணம் வைத்து திருமணம் செய்து வைத்து பார்க்க முடியல. அவனுடைய வினைப்பள்ள காரியங்கள் தடையில்லாம நடந்தால் இவன் திறமையை நினைக்கிறான். இல்லை என்றால் உன் முன் செய்த வினை என்று சொல்லிவிடுவான். ஆக இது மாதிரி பல காரியங்கள் எடுத்துக்கொண்ட காரியங்கள் தடைபட்டு போது உண்டு. திருமணம் திருமண தடையெல்லாம் இப்படி நடக்கும். முன் செய்தார்கள் இதுதான் உலக நடை. சரியா, இது உலக நடை இருந்தாலும் இது எப்படி விடுறது? சரி, வினை சூழ்ந்திருக்கு, வினை சூழ்ந்திருக்கு, காரியங்கள் தடைப்பட்டிருக்கு, விவசாயம் தடைப்பட்டிருக்கு, உத்தியோகம் தடைப்பட்டது, பல லட்சங்களால் சில லட்சங்களுக்கு லஞ்சம் கொடுத்து வேலையை வாய்ப்பு வருவான், ஏதோ சில வகையில் குற்றப்பட்டு வேலையை விட்டு வந்து விடுவான். ஆக உத்தியோகம் தடை இருக்கு, விவசாய தடை இருக்கு, தொழில் தடை இருக்கு, இத்தனை தடைகளையும் அவனை வாட்டி வதச்சிட்டு இருக்கான். இதான் முன் செய்த வினை. ஆமா, சில பேர் என்ன செய்வான், நிறைய பொருள் ஈட்டுவான், நிறைய பொருள் இருக்கும், ஆனால் சாப்பிட முடியாது. முன்னே சொன்னார் அல்லவா, கண்டு ரசித்தல், கேட்டு ரசித்தல், உண்டு ரசித்தல், உறங்கி ரசித்தல், உடல் சுகம், இத்தனையும் அனுபவிப்பதுக்கான செல்வம் சேர்க்கிறான். ஒன்று கை கூடாது. ஆ வலுவனை சொல்வான், வகுத்தான் வகுத்த வகையெல்லால் ஓடி தொகுத்தார்க்கும் துய்த்தலே. நிறைய செல்வம் சேர்த்திருக்கலாம். வகுத்தான் வகையெல்லால் வகுத்தான் வகுத்த வகையெல்லால் கோடி தொகுத்தார்க்கும் துய்த்தல் அறிது. நீ செய்த நல்வினை இருந்தால் கோடிக்கணக்கான பொருள் குவிந்திருக்கலாம். ரேஷன் வந்து விட்டது என்று முதல் நீ சர்க்கரை சேர்க்காதே. கையில் கோடிக்கணக்கான பொருள் குவிந்துள்ளது, சர்க்கரை சேர்க்காதே. சர்க்கரைக்கு உனக்கு பகைவோ, ரேஷன் முடிந்து விட்டது. ஐயோ பாவம். ஆசானது அருளுரைகளை தொடர்ந்து கேட்க அரங்கர் டிவிக்கு லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க.